வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக சென்னை மாநகர மக்களும் புறநகர் மக்களும் அங்கே சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 3 நாட்கள் 4 நாட்கள் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற திமுக கட்சியை சேர்ந்த வட்டச் செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மேயர், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது. இவர்களால் வணக்கம். சென்னையில் டிசம்பர் 3 மற்றும் 4 அதிகனமழை பொழிந்தது. மழை வருவதற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மாநகரம், அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதி, சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த பகுதியிலெல்லாம் அதிகனமழை பொழியும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அரசுக்கும் அது தெரியும். இருந்தாலும் இந்த விடியாதிமுக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த மிக்ஜாம் புயலால் அதிகனமழை பொழிந்து சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறு சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதோடு திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக கனமழையால் விவசாயிகள் பயிர்கள் மழை நீர் மூழ்கி கடும் சேதத்திற்கு உள்ளாயிருக்கின்றது. பருவமழை வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பாதிப்பை குறைத்திருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மண்டலத்திலும் பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற கோட்டங்களில் இருக்கின்ற கால்வாய்கள், படிநீர் கால்வாய்களை தூர்வாரி அடைப்புகளை நீக்கி தாழ்வான பகுதி எது என்பதை அறிந்து அங்கே அதிக குதிரை சக்தி கொண்ட ராட்சத மின் மோட்டாரை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த விடியாதிமுக அரசு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக சென்னை மாநகர மக்களும் புறநகர் மக்களும் அங்கே சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 3 நாட்கள் 4 நாட்கள் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலத்தில் அங்கங்கே உள்ள அம்மா உணவகத்தில் உணவை தயாரித்து அந்தந்த பகுதியிலேயே உடனுக்குடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவை வழங்கினோம். குடிநீர் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு உடனடி எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்தோம். அதோடு 19/12/2023 அன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நான் தூத்துக்குடி சென்றேன். அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்கிறது செய்தி. ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை. நான் கூட ஒரு ஓடையில் அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருந்தது.
அந்த பகுதியில் போய் பார்வையிட்டேன். அந்த பகுதி மக்கள்லாம் தெரிவித்தார்கள், இங்கே யாரும் வந்து பார்க்கவில்லை, 17, 18, 19 வரை எங்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட நிலைமைதான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன கருத்து ஊடகத்திலையும் பத்திரிகையும் எல்லாம் வெளிவந்தன. ஆனால் அரசுடைய செய்தி பக்கில் ஓடை. அந்த பக்கில் ஓடைக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஆனால் அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த வட்டச் செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மேயர், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது இவர்களால். அதே மழை வெள்ளத்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது இவர்களால். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பகில் ஓடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழித்திருந்தால், எஞ்சிய 20% பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் சூழ்ந்திருக்காது. இதையெல்லாம் இந்த அரசு செய்யாத தவறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது, கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ புயல் ஆல் கனமழை பொழிந்தது, ஆனால் அதிகமான காற்று வீசவில்லை, இதனால் அதிகமான மரங்களோ மின்கம்பங்களோ சாயவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தானே புயல், உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடுமையான சேதம், வீடுகளெல்லாம் இடிந்து விட்டன, கூரைகள்லாம் காற்றில் தூக்க தெரியப்பட்டன, டிரான்ஸ்பார்மர்லாம் பழுதாகிவிட்டது, மின் நிலைகள்லாம் பழுதடைந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் மரங்கள் சாய்ந்து கிடந்தன. கடலூரில் மாவட்டத்துக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் மரம் சாய்ஞ்சு கிடந்தது, ஒரு சாலையிலிருந்து அடுத்த சாலைக்கு போக முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக அரசு செந்தர்களை முடித்துவிட்டு அந்த பணியை செய்த காரணத்தினால் அங்கே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம், தண்ணீர் கொடுத்தோம், பால் பாக்கெட் கொடுத்தோம், மக்கள் அந்த சிரமத்திலிருந்து மீட்டெடுத்தோம். ஆனால் இன்றைய நிலம் வெறும் மழைதான் பொழிந்தது. உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். அதில் வர்தா புயல் வந்தது, வர்தா புயல் வருகின்ற பொழுது 16-17 வந்தது, கிட்டத்தட்ட 600,000 மரங்கள் சாய்ந்து கிடந்தன, சுமார் 2,00,000 மரங்களை அறுத்து குப்பையாக வெளியேற்றிடும், மின்கம்பங்கள் அதிகமாக சாய்ந்து விட்டன, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஒரு பக்கம் கனமழையால் அங்கங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்றது, மறுபக்கம் புயலால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த மரங்களையெல்லாம் அகற்றி மின்கம்பங்களெல்லாம் நெட்டு மின்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரை கொடுத்து மக்கள் சிரமமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் கூட இப்போ இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒன்று கூட குரல் கொடுக்கல. இப்போ குரல் கொடுக்குறாங்க, இந்த பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த கட்சி எங்கே போச்சு? தானே புயல் வந்தது, கஜா புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது, அப்போல்லாம் கடுமையான சேதம், புயலால் புயல் காற்றால் பெரும் சேதம், மழையால் பெரும் சேதம். அப்பெல்லாம் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை, எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை, திமுகவும் சொல்லவில்லை.